உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. இந்த காலத்துல கூட ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கிறது ஒரு ரேர் சைட். வாரிசு ஒரு ஃப்ரெஷ்ஷான கான்செப்ட். இப்போ நீங்க எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆனந்தம் படம் பாத்தீங்கன்னா அதுல ஒரு மளிகை கடை இருக்கும், நாலு அண்ணன் தம்பிங்க இருப்பாங்க, நாலு ஒய்ஃப் இருப்பாங்க. சரி விடுங்க, அந்த கதைக்கு இந்த கதைக்கு சம்பந்தமே இல்லையே. ஏன்னா வாரிசு ஃப்ரெஷ்ஷான கான்செப்ட். இப்போ நீங்க சமுத்திரம் படத்தை எடுத்துக்க, சமுத்திரம் படத்துல மூணு அண்ணன் மூணு ஒய்ஃப், அந்த கதைக்கு இந்த கதைக்கு சுத்தமா சம்பந்தம் கிடையாது. ஏன்னா வாரிசு ஃப்ரெஷ்ஷான கான்செப்ட். இப்ப நீங்க வானத்தை போல படத்தை எடுத்துக்கங்க, அதுல நாலு அண்ணன் தம்பி, மூணு படத்துல எதுவுமே சம்பந்தம் இல்லையே. கடைசி பையனை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. பொறுக்கி பய பொறுக்கி பொறுக்கி பயடா பொறுக்கிடா நீ. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு. பவர் சூப்பர் மாஸ்டர் பேச்ச கேட்டு பிரிச்சு மேயறானுங்களே. டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. இந்த வீடு என் கண் முன்னாடியே உடைஞ்சிட்டு இருக்கு. இருமா, ஒரு பொசிஷன்ல போய் நின்னுக்கிறேன். ஆடியன்ஸ் எல்லாரும் ஒருத்தர மட்டும் தான் பாப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கியா? ஆட்டநாயகன், ஆட்டநாயகன். ஃப்ளைட் பிடிச்ச மதுரையில் வந்திருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கே ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். ட்ராவல் பண்ணி தளபதி பார்க்குறக்காடி. யாரா இவனுங்க, எங்கிருந்தா வந்துக்கிறாங்க? இங்கே பார்த்தா உள்ளே விட மாட்டாங்க, வெளியே அடித்து அடிக்கிறாங்க, வெளியே அடித்து எல்லாத்த பார்க்கக்கூடாது. என்னைக்குமே உன்னை எதிரியா நினைச்சது இல்லைனே. இந்த ஊரு சனம் கும்பிடுற தங்கத்தேரை யாரு இப்போ நகரத்தில்?